வணக்கம். வணக்கம். எனக்கு வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது உங்களோட சும்மா இருன்ற ஒரு புக்கு அந்த நேம் வச்சு என்னை அதை படிக்கணும் அப்படின்றது தூண்டுச்சு. அதை வாங்கி படித்ததுக்கப்புறம் உண்மையான தேடல் என்னன்றது, உண்மையான நிம்மதியும் சந்தோஷம் என்னன்றது, அந்த புரிதல் வந்து ஒரு ஸ்பார்க் ஆச்சு. அதனால் அதை விடாமல் துரத்திட்டுருக்கேன். அதுவும் என்னை இப்போ விடுற மாதிரி இல்லை. புரியுது, இந்த மனசு படுத்துகிற பாட்டில் தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு, நாடகம் மாதிரி நடந்துட்டுருக்கு, எல்லாமே புரியுது. இந்த உடம்பும் இந்த மனசும் வந்து ஒரு செயல் கருவியாக தான் இருக்குது அப்படின்றது புரியுது. ஆனால் இருந்தாலுமே அந்த புத்தி வந்து 100% அந்த கன்ஃபர்மேஷன் அது நடக்கலை. அது எப்போ நடக்கும்னு கேள்வி இல்லை, நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. நீங்கள் சொல்லியிருப்பீங்க அதில் ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்ட்டு புத்தர் சொன்னார். ஏன்னா புத்தர் வந்து கண்டுபிடிச்சாரு, ஆசை எதுவுமே வேண்டாம், எல்லா பயிற்சியும் பண்ணிட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அந்த போதி மரத்தில் உட்காரும்போது எல்லாத்தையும் விட்டுட்ட பிறகு அவர் ஒரு மனோநிலை அந்த ஆசையே இல்லாத மனம் இயங்கிறத பார்க்குறாரு. அப்போதான் அவருக்கு விழிப்புணர்வுன்ற ஒரு விஷயம், இவ்வளோ ஈஸியான விஷயமா, இதுக்கு தான் இவ்வளோ வந்து இது பண்ணுமா அப்படின்றது வந்து அவருக்கு புரிஞ்சுது. அது ஈஸியாக இருந்தாலுமே அதை அடையவும் முடியாது, அதுக்கு எதுவும் முயற்சியும் தேவை கிடையாது. இருந்தாலுமே அந்த புத்தி மறுபடியும் வந்து அந்த மனசோட போக்குலேயே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கியா, இதுக்கு உங்களோட தீர்வு? அதாவது நாம் எதையோ புரிஞ்சுக்கிடுறோம். இப்போ அந்த ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி புத்தர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி சொன்னால், அவர் உண்மையில என்னன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட், அவர் அந்த பீரியடில் அவர் ஒரு நாட்டில் இருந்திருக்கார், அந்த நாட்டில் அவர் தான் அரசகுமாரனே. அவர் சொல்லப்போனால் அரசரோட அரசகுமாரன் தான் பதவி செல்வாக்கு கூடினவர், அவருக்கு தான் அரசர் கூட விழுந்து விழுந்து செய்வார், உதவி செய்வார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தவர் அதையும் உதறிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வராரு. துன்பம்லாம் இல்லாத நிலையை கண்டுபிடிக்கணுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வராரு. அப்போ பார்த்தோம்னு சொன்னால் அவர் எதையுமே ஆசைப்பட்டு வரல, அவர் உண்மையிலே திறந்து வர்றதே ஆசையிலேருந்து திறந்து தான் வராரு, இதெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி வராரு. வந்து என்னன்னு சொன்னால், எதையோ ஒரு நல்ல நிலையை கண்டுபிடிக்கணும்னுட்டு சொல்லி ஒரு நல்ல நிலையை கண்டுபிடிச்சி மனசளவும் நல்லா இருக்கணும், அது யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நல்ல நிலையை கண்டுபிடிச்சிடணும், துன்பமே வராத நல்ல நிலையை கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி வர்றாரு. அப்போது அவர் உண்மையிலே அந்த புறப்படும் போதே ஆசையிலத்தையும் திறந்து தான் வர்றாரு, வீட்டை திறந்துடுறாரு, நாட்டை திறந்துடுறாரு, பதவியை திறந்துடுறாரு, எல்லா விதமான சுகபோகங்கள் எல்லாத்தையும் திறந்துடுறாரு. பார்த்தோன்னா சன்னியாசிக்கு என்ன வசதி கிடைக்கும், எல்லா வசதியும் திறந்துடுறாரு. ஆனால் அவருக்கு என்ன தேடுதல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு நல்ல நிலை ஒன்று இருக்குது, எதுலேயுமே பாதிக்கப்படாத ஒரு நல்ல நிலை ஒன்று இருக்குது, அந்த நல்ல நிலையை கண்டுபிடிச்சிட்டானா நமக்கு வாழ்க்கையில் யாருக்குமே பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி எதையோ ஒரு மன அனுபவத்தை தேடுறார், ஒரு நல்ல மன அனுபவம். இந்த அனுபவம் கிடைச்சா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, துன்பமே வராது, மகிழ்ச்சியாக தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு அனுபவத்துக்கு வராரு. அப்போ நிறைய பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணுறாரு. பயிற்சிகள் பண்ணோன்னா அந்த பயிற்சிகள் கொஞ்சம் நேரம் நல்லா மனசை நிம்மதியாக கொடுக்குது, எதோ ஒன்றும் பண்ணுது. பிறகு அது பிறகு பழையபடி மனசு இப்படி அலைபாயிற மாதிரி, இது சரியில்லையே, கொஞ்சம் நிம்மதி இல்லையேங்கிற மாதிரி தேவையில்லாத நினச்சி குழம்புற மாதிரி ஆயிடுது. ஒரு ஒரு கட்டத்தில் என்னன்னு சொன்னால், இந்த மன நிம்மதி கூட வேண்டாம், மனசு எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போட்டோம்,
மன நிம்மதி கூட. இப்போ நம்ம வந்து ஒரு மனசில் ஒரு நல்ல நிலை வேணும்னு நினச்சாலும் போராடுறாரு. அப்போ அவருடைய ஆசை வந்து என்னன்னா மனோரீதியான இதையோ ஒன்று அடைகிறதுல அவர் ஆசை வச்சுருக்கிறாரு. அது வரைக்கும் உலக ரீதியான ஆசையெல்லாம் திறந்துட்டார். இப்போ மனோரீதியாக ஒரு நல்ல நிலையில் இருக்கணும், ஒரு நிம்மதியான நிலையில் இருக்கணும் நீ சொல்லி மனோரீதியாக ஒரு இடத்த ஒரு லாக வச்சுக்கிட்டு அதை நோக்கி போய் அதுதான் அவரை நீ கொண்டு போயிட்டே இருக்குது. இப்போ அதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லி தூக்கி போடுறாரு. போட்டார்னா அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு அங்கே என்ன ஆசை இருக்குது? அப்போ கண்டுபிடிக்கிறாரு. அப்போ மன அது வரைக்கும் என்னன்னா அவரை இயக்குனதே அந்த ஆசை தான் அவரை இயக்கிக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு நமக்கு தேவை இருந்தால் தானே செயல்படுவோம், ஒரு தேவையை மேலே நாம் பேசாமல் உட்காந்துட்டு தானே இருப்போம். இப்போ அதே மாதிரி மனசு சம்மந்தமாக ஒரு நல்ல நிலை வேணுங்கிறக்காக தான் எந்த ஓடுறாரு. இப்போ நிறைய குருநாதர்களை பார்க்குறாரு, அவரை பார்க்குறாரு, இவரை பார்க்குறாரு, ஒரு நல்ல நிலை வேணுங்கிறக்காக முயற்சி பண்ணி ஓடி ஓடி உழைக்கிறாரு. இப்போ அவருக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்ட பிறகு அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால், அப்போ அது வரைக்கும் மனசை வந்து மனசை வச்சு தான் எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ மனசுக்கு அங்கே வேலை இல்லை. நம்ம செயலை வச்சு செய்கிறா இருந்தான்னு சொன்னால், கையை வச்சு செய்கிறா இருந்தால் கைக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் கை சும்மா இருக்கும். அதே மாதிரி மனசை வச்சு செய்கிற வேலைக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் மனசும் சும்மா இருக்கும். மனசை வச்சு ஒரு அதுக்கு முன்னால் இப்படியாக போகணும், இந்த பயிற்சி பண்ணணும், அந்த பயிற்சி பண்ணணும், இதை பண்ணணும், அந்த அனுபவம் கிடைக்கும், இதை பண்ணால் அந்த அனுபவம் கிடைக்கும்னு சொல்லி மனசை வச்சு எத்தனையோ பயிற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போ எந்த பயிற்சியும் பண்ண வேண்டாம், எதுவும் வேண்டாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி ஒரு விரக்தி நிலையில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறாரு. இப்போ மனசுக்கு அங்கே வேலையே இல்லை. அப்போ மனசுக்கு வேலை இருந்துச்சுன்னா அது மனசு சும்மா இருக்குமாண்ணா? அப்போ மனசு அதுவாக இயங்கும். அப்போ மனசு அதுவாக இயங்கும். அப்போ மனசு வந்து எப்பவுமே இயங்குறது தான் அதனுடைய இயற்கை. மனசு வந்து சும்மாவே இருக்காது, அது இயங்கிட்டு தான் இருக்கும். அப்போ மனசு அதுவாக இயங்குறதை அன்னைக்கு கண்டுபிடிக்கிறார். அது வரைக்கும் இவர் தான் மனசை இயக்கிக்கிட்டு இருந்தார், இவர் தான் மனசுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ மனசுக்கு வேலை கொடுக்கல. அப்போ மனசு அதுவாக செயல்பட ஆரம்பிச்சது. அப்போ அந்த அதுவாக செயல்படுறது தான் அதான் வந்து முக்தி மோட்சம்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறார். இப்போ மனசு வந்து தானாக தனக்கு தானாகவே சுயமாக செயல்படுறது தான் முக்தி. நம்ம பேர் கேள்வி என்னன்னு சொன்னால் முக்தின்னு சொல்லி சொன்னால் ஏதோ பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு சொல்லி கோபத்தை ஏற்றி வச்சுருக்குறோம். அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருடைய மனசும் இயற்கையாக தான் செயல்படுது, அதுவாக தான் செயல்படுது. நம்முடைய இயற்கையான நிலையே முக்தி நிலை தான். ஆனால் நமக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட தெரியாதனால நம்ம இந்த மனசை பயன்படுத்தி என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஒரு என்னெல்லாமோ பண்ணி ஒரு நம்ம ஒரு மண்ணை தோண்டினா தங்கம் கிடைக்கும் நெடி சொல்லி தோண்டி ஒரு தோன்றதுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லி எங்கேயோ ஒருத்தில் ஒரு ஏதோ ஒரு இரும்பு மாதிரி என்னதோ கிடக்கு, துரு பிடிச்சி போய் ஒன்று இருக்குது, அதை வச்சு தோன்றுறோம். தோண்டி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் பார்த்தோன்னா நம்ம தோன்றதே தங்கத்தாலான ஒரு பொருள் அது. நீங்கள் தங்கத்தை வச்சு தான் தங்கத்தை தோன்றுறீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி உண்மையிலே மனசுங்கிறதே அது அதுவாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நம்ம அதை வச்சு அதை எனதோ தேடி தேடி எனதோ தனக்கு இல்லாத ஒன்று அங்கே இருக்குங்கிற மாதிரி தேடி தேடி மனசு வந்து எங்கேயோ அலைபாயிற தன்மை கொண்டு விட்டுட்டோம். அதனால் மனசை சுதந்திரமாக விட்டுட்டா போதும். அதனால் நமக்கு இப்போ நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கே அந்த நல்ல நிலையில் இருக்க முடியலன்னு சொல்லி சொன்னால் பழையபடியும் உங்களை மனசை நல்ல நிலையில் வைக்கிறதுக்கான முயற்சி தான். அதனால் மனசை நல்ல நிலையில் வச்சுக்கிறதுக்கான எந்த முயற்சி பண்ணாலும் அது மனசை ஏற்று மனசே போராடுற மாதிரி தான். அதனால் இப்போது ஐயா ஒரு இதுக்குன்னா இப்போது ஒரு பரீட்சை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மனசு வந்து தானாகவே பயப்பட ஆரம்பிச்சிடுது. நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலும் ப்ரிப்பேர் பண்ணலைனாலும் பயப்பட ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து புத்தி ஓகே நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அடக்கி வைக்க முயற்சி பண்ணுது. நீ நல்லா தானே படிச்சிருக்க, எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வைக்க. அப்போ தான் வந்து அந்த இது நடக்குதுன்னு சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அதே உதாரணத்தை பரீட்சைக்கு படிக்கிறோம், பயம் இருக்குது. பரீட்சையில் நமக்கு இஷ்டப்பட்ட கேள்வி வருமோ சரியாக எழுதுவோமோ சொல்லி பரீட்சை நோக்கி பயம் வருது. இப்போ பயம் வந்துன்னா படிப்பு ஓடுமா நமக்கு? இப்போ நமக்கு நோக்கம் வந்து பயத்தை சரி பண்ணணுமா படிக்கிறத சரி பண்ணணுமான்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு வேலை படிக்கிறதுல தான் வேலை இருக்குது. பயங்கிறது ஒரு நிழல் மாதிரி. பயங்கிறது உண்மையிலே ஒன்றுமே கிடையாது. பயங்கிறது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். ஏதோ ஒரு காரணத்தை எதையோ ஒன்று பார்த்து நமக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது பயமாக வருது. இப்போ உதாரணமாக நம்ம ரூம் இந்த ரூமில் தான் உட்காந்துருக்குறோம், திடீர்னு ஒரு பாம்பு உள்ள ஓடி வந்துடுது, நமக்கு பயம் வரும்.
இப்போ நாம் வந்து பயத்தை சரி பண்ணணுமா பாம்பை சரி பண்ணணுமா? பயத்தை என்ன பண்ணணும்? பயத்தை சரி பண்ணணும். நம்ம வந்து பயத்தை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். பாம்பு எப்படி இருந்தாலும் இருந்துவிடும், பயத்தை சரி பயப்படாமல் இருந்தால் பயத்தை சரி பண்ணாமல் இருந்தால் சரி பண்ணால் போகுதுன்னு நினச்சிட்றோம். இப்போ அதுதான் தப்பு. ஐயா ஒரு கேள்வியா, நான் ஒரு புத்தகத்தில் படிச்சிருந்தேன், ஒரு உங்களோட தான் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஒருத்தர் வந்து ஒரு ஞானி வந்து இன்னொருத்தருக்கு வந்து தூங்குறதுக்காக இடம் கொடுக்குறாங்க, நைட் நடராத்திரி வராங்கன்னு சொல்லிட்டு. பெட்டுக்கு அடியில் வந்து ஒரு பாம்பு இருக்கு, அதை டிஸ்டர்ப் பண்ண நீங்கள் சொன்னது. அப்போது வந்து அந்த பாம்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் அவர் நிம்மதியாக தூங்குறாரு. அப்புறம் அந்த ஞானி வந்து சொல்கிறாரு, இது மாதிரி நல்ல வேலை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்ட பிறகு பாம்பு இருக்க இவ்வளோ நேரம் அதுலயே நான் படுத்திருந்தேன் அப்படின்ட்டு எண்ணும்போது அவருக்கு அவரால் அங்கே படுக்க முடியல. அப்போ வந்து பாம்பு வந்து டிஸ்டர்பன்ஸா இல்லை அந்த மன உணர்ச்சி அவருக்கு? இப்போ அது வந்து வேற உதாரணம், இந்த உதாரணத்தோட நம்ம ரிலேட் பண்ணக்கூடாது. இப்போ நாம சொல்றது, இப்போ நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து இப்போ நான் ரெண்டாவது சொன்ன உதாரணத்தை எடுத்துக்கிடணும். ஒரு பாம்புட நுழைஞ்சதுன்னா இப்போ நமக்கு பயம் வருது, பரிச்சை வந்தால் பயம் வருதுன்னு சொல்லி சொன்னால் பாம்பு வந்தால் பயம் வருதுங்கிற மாதிரி. இப்போ நம்ம பரிச்சை மேலே நம்ம கவனத்தை செலுத்தணுமா பயத்து மேலே செலுத்தணுமாங்கிறது தான் கேள்வி. பயத்தை மேல நீங்கள் செலுத்தாதுங்கன்னு சொல்கிறேன். உங்கள் கவனம் எதில் எந்த செயல் இருக்கணுமோ அங்கே நோக்கி செலுத்துங்க. இது செயல்பட வேண்டாது, இது நிழல் பற்றி நீங்கள் இது பண்ண வேண்டிய அவசியங்களை. இப்போ நீங்கள் கண்ணாடியில் நீங்கள் ஒரு முகத்தை பார்க்குறீங்க, நீங்கள் கண்ணாடியை பார்த்துட்டு செலசியணும்னு சொன்னால் உள்ளே தான் உருவம் தருது, உள்ளே தான் தருது. இந்த உருவம் உங்களுக்கு தெரியவே உங்கள் கண்ணுக்கே தெரியாது. நீங்கள் அதை பார்த்து தான் அதைத்தான் பார்க்குறீங்க. நீங்கள் சீப்பு வச்சு எங்கே செய்வீங்க? உள்ளே கொண்டு எங்கே தெரியுதோ அதில் போய் செய்வீங்களா, உங்கள் தலையில் செய்வீங்களா? அதனால் அதை நீங்கள் அதைத்தான் உதவிக்கு பயன்படுத்திக்கிட்டீங்க. அதே மாதிரி இப்போ வந்து பாம்பு கண்டு பயம் வந்துன்னு சொன்னால் பயத்தை பயன்படுத்திக்கிடுங்க, பயன்படுத்தி பாம்பு விரட்டுங்க. அல்லது நீங்கள் பாம்புகிட்ட தப்பி ஓடியாவது போகிறக்காவது அந்த பயத்தை பயன்படுத்தி தப்பி ஓடி போயிடுங்க. எதையாவது ஒன்று பண்ணி பாம்பு பயத்தை உதவிக்கு பண்ணுங்கள். பயம் இல்லாமல் இருக்கணும், பயம் தான் எனக்கு இடைஞ்சலின்னு நினைக்காதுங்க. பயம் உதவிக்கு தான் வந்திருக்கு, உதவிக்கு வந்ததை நீங்கள் தொந்தரவு பண்ணாதுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பரீட்சைக்கு படிக்கிற நேரத்தில் பயம் வந்துன்னு சொன்னால் என்ன காரணம்னு சொன்னால் நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோன்னு நினச்சா தான் நீங்கள் அதெல்லாம் எல்லாம் பாஸ் பண்ணிடலாம், இதில் பெரிய விஷயமா இப்போ அதெல்லாம் வந்துடும் நம்ம நினச்சிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் வராது. நமக்கு நல்லா படித்தா தான் பாஸ் ஆகும், நல்லா என்ன என்ன கேள்வி கேட்பாங்களோ தெரியாது, நம்ம எல்லாத்தையும் படித்தா தான் பாஸ் ஆகும்னு சொல்லி நினச்சி ஒரு பயம் வந்தால் தான் படிக்கிறது அக்கறையாக படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு தூண்டுதல் கொடுக்குறதுக்கு தான் பயமே வந்திருக்கு, அதை உதவிகரமாக பயன்படுத்திக்கிடுங்க. பயமே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அதை நோக்கி கவனத்தை செலுத்தாதுங்க. இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு அகம்னுட்டு ஒரு பகுதி இருக்குது, புறம்னுட்டு ஒரு பகுதி இருக்குது. இந்த அகங்கிறதுல நீங்கள் ஒன்றுமே அதகங்கிறது கண்ணாடிக்குள்ளே தெரியக்கூடிய உருவம், நீங்கள் அங்கே பாருங்கள், அதை பயன்படுத்திக்கிடுங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே வேலையே கிடையாது. உங்களுக்கு எங்கே வேலை இருக்குன்னு சொன்னால் எங்கே செயல்படணுமோ அங்கே தான் வேலை இருக்குது. அதனால் செயல்படுற இடத்துல உங்கள் கவனத்தை திருப்பி அங்கே செயலில் எடுத்துக்கோங்க. இங்கே செயல்பட வேண்டியதில்லை, இதை உதவிக்கு பயன்படுத்திக்கிடுங்க. இதை நீங்கள் சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணாதுங்க. ஏன்னா ஒரு உங்களோட அதான் உங்களோட புரிதல் தெரிஞ்ச பிறகு ஒரு ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு மனம் வந்து அமைதியாக இயங்குறத என்னால் உணர முடிஞ்சுது. நம்ம வந்து அகத்தை சரி பண்ணவே தேவையில்லை, அது தானாக வந்துட்டு தானாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது உணர முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் ஒரு சில ஞானிகள்லாம் இப்போ ஓஷோ போன்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விழிப்புணர்வா உங்களுக்கு என்ன நடந்தாலும் ஒரு சாட்சியா இருந்து பாருங்க, எதுலயும் போய் சிக்கிக்காதீங்க, மனசு அது என்ன வேணாலும் இயங்கட்டும், அதை சாட்சியா மட்டுமே பாருங்க. நீங்க வந்து அந்த மனசோ இல்லை இந்த உடலோ கிடையாது, வெறும் சாட்சி பாவம் தான் நீங்க. அதனால சாட்சியா இருக்கும்போது நீங்க எதனாலையுமே பாதிக்கப்பட போறது கிடையாது அப்படின்ற மாதிரியான விளக்கம். இப்போ நிறையா பேர் வந்து அவங்க அவங்களுடைய ஆடியன்ஸுக்கு சொன்னதாக இருக்கும், அது உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா ஏதோ அவங்க அதை அப்படி தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மனசு வந்து அலைபாஞ்சிக்கிட்டு இருக்குது, பயத்தோடு இருக்குது. இப்போ நம்ம சாட்சியாக இருந்து பார்க்கணும்னுட்டு சொன்னால் அது எதை நோக்கி மீன் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மனசை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது தான் அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் மனசை டீல் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் கவனம் எங்கே நோக்கி திரும்பிருந்துச்சுன்னா மனசு பக்கம் திரும்பிடுது, செயல் பக்கம் திரும்பலை. இப்போ நாம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீ மனசே டீல் பண்ணாத,
அது எப்படி இருந்தால் இருந்துட்டு போட்டோம், பயமாக இருந்தாலும் சரி வருத்தம் என்ன ஒன்றாலும் இருந்துட்டு போட்டோம், உனக்கு என்ன செயல் அது பக்கத்தில் திரும்பன்னு சொன்னால் இது வந்து எனர்ஜியாக மாறிடும். நீ இந்த பயமே உதவிக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து அவர் வந்து நீ பயத்தை சாட்சியாக பாருன்னு சொன்னால் பயம் நியூட்ரலைஸ் ஆகிரும். பயம் நியூட்ரலைஸ் ஆகிறது நமக்கு நோக்கம் கிடையாது, அதை நியூட்ரலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நமக்கு செயல் தான் முக்கியம். இப்போ பயம் இல்லாமல் இயங்கும் போது நம்மளால இன்னும் சிறப்பாக இயங்க முடியும்ல. இப்போ அதான் அப்போ அதனால நம்மள பயத்தை அப்புறப்படுத்துவோம், பயம் இல்லைன்னா சிறப்பாக இயங்கலாமா, நல்ல பயத்தை அப்புறப்படுத்திடலாம்னு சொல்லும் பொழுது உங்கள் கவனம் பயத்தை நோக்கி தான் திரும்புது. இது நீங்கள் அதுவே நினைக்காதுங்க, நீங்கள் உங்களுக்கு கவனம் வந்து செயல் தானே நல்லா செயல்படணும், செயலை நோக்கி திரும்புங்க. இப்போ பயம் உதவிக்கு வரும், அது பயமே எனர்ஜியாக மாறிடும். கடைசியாக ஒரே ஒரு கேள்வியா, இப்போ உங்களோட புத்தகம் கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் யார் ரமண மகரிஷியோட விளக்கங்கள் எல்லாமே அவரோட புத்தகம் எல்லாமே கிடைச்சிது. அதில் அவர் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, நான்ற ஒரு அகந்தை எழுந்து தான் எல்லாத்தையுமே இந்த ஜெக ஜீவ ஈஸ்வரர்கள் சொல்வார், இந்த உலகம் எல்லாமே வந்து தோன்றி மறையுது நான்ற ஒரு அகங்காரத்தால் தான், தூக்கத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் வந்து எதுவுமே இல்லை, என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே ஆழ்ந்த தூக்கத்தில் ஏன் அந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது, ஏன்னா அந்த இடத்துல நான்ற அகந்தையே கிடையாது. விழிச்சிருக்கும் போது முதல் எண்ணமாக நான்ற எண்ணம் தான் எழுது, அந்த எண்ணத்தோடவே போகும்போது அந்த எல்லாமே எல்லா இது பிரச்சனைகளுமே வருது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுது. அவரோட இதுவும் நான்ற ஒரு பர்சன் இல்லைன்னா அது வந்து தான் எல்லாமே வந்து தானாக இருக்கும், எதுவுமே ரெண்டாக தெரியாது, எல்லாமே வந்து அது ஐ எம் எவ்ரிவேர்ன்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை இப்போ வந்து உங்கள் வீடு ஒரு இடத்துல இருக்குது, நீங்கள் உங்கள் நோக்கம் வந்து வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகும்போது நீங்கள் பைக்லேயும் போகலாம் கார்லேயும் போகலாம், மொத்தத்தில் உங்களுடைய நோக்கம் வந்து வீட்டுக்கு போய் சேர்றது தான் நோக்கம். நீங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு வெஹிக்கிளில் ஏறினோம்னா எப்படி போக முடியும், முதல்ல வீட்டுக்கு போகிறது தான் முக்கியம், நடந்து கூட போகலாம். நீங்கள் ஏதோ ஒரு வெஹிக்கிள் ஏறினீங்கன்னா சில இடங்களில் ரோடு பிளாக்காக இருக்கும், இது நடந்து போனீங்கன்னா எங்களுக்கு பிளாக்கே கிடையாது. அதனால் நீங்கள் முதல்ல வீடுக்கு போகிறது தான் முக்கியம். இப்போ அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் போனீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் தூரம் போயிட்டு பிறகு இடது பிறகு இன்னொரு வெஹிக்கிளை இதை மாற்றும் அதை மாற்றணும் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு அடைகிறது கொஞ்சம் லேட்டாயிரும். நீங்கள் வீட்டுக்கு சேர்றது தான் முக்கியம், வீட்டுக்கு சேர்ந்துருங்க. இப்போ ரமணர் இது உங்களுக்கு அவர் யாருக்கோ சொன்னதாக இருக்கும், உங்களுக்கு சொல்லியிருப்பாரா உங்கள் இதுக்கு பொருந்துமானெல்லாம் நம்ம எடுக்க முடியாது, ஆனால் அவர் யாருக்கு சொன்னாரோ அவருக்கு அது பொருந்திருக்கலாம். அதனால் இப்போ உங்களுக்கு வந்து வீட்டுக்கு சேரணும், அதுக்கு எது உதவியாக இருக்கோ அதை எடுத்துக்கிடுங்க. ஒன்று அது உதவியாக இருந்தால் அதையே கூட நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை நாம் சொல்கிறது உதவியாக இருந்தனாலும் இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நோக்கம் நம்ம வீட்டுக்கு போய் சேரணும், நம்ம வெஹிக்கிளை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால நேரம் தான் வேஸ்ட் ஆகும். அதையும் கூட விட்டுருங்க மனசளவில் நீங்க உங்களுக்கு எதுவுமே பிடிச்சு வைக்க கூடாது. நல்ல நிலைன்னுட்டு ஒரு நிலையுமே வச்சுக்கக்கூடாது. மனசு அளவில் மனசுங்கிறது கண்ணாடி தான், கண்ணாடிக்குள்ளே நல்ல இமேஜை வச்சுக்கிறேன்னு சொன்னால் அது கண்ணாடியே இல்லாது, அது எந்தெந்த இமேஜ் புது யார் போய் நின்னாலும் அவங்க முகத்தை காட்டணும். ஏன் கண்ணாடி என் முகத்தை மட்டும்தான் காட்டணும், வேறு யார் முகத்தையும் காட்டக்கூடாது, என் முகத்தை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிடணுன்னா அது கண்ணாடி ரிப்பேர் ஆகிட்டுன்ட்டு அர்த்தம். அதனால் அது வந்து கண்ணாடியை வந்து கண்ணாடியாக வைங்க, அங்கே எதுவுமே தங்கக்கூடாது. அதனால் உங்கள் மனசில் எதுவுமே தங்கக்கூடாது, அது எப்போவுமே சுத்தமான கண்ணாடியாக இருக்கணும். அந்த அதனால் நீங்கள் வந்து நல்ல அனுபவம் வந்திருக்குன்னு சொல்லி இந்த அனுபவம் நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு. அதனால் எந்த அனுபவமே மனசை பொறுத்தளவில் எந்த அனுபவமே நிரந்தரமாக இருக்கிறதானே ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அப்போ அதுதான் உண்மையான ஒரு சரியான நல்ல ஒரு ஆறு மாதிரி மனசே ஆறு மாதிரி மாறிடும். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. சரி, வாழ்க்கையில் ஒரு பெரிய புரிதல் உங்களால் கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி.